ஏங்க எவ்வளவுதாங்க தண்ணி குடிப்பீங்க? நாக்கெல்லாம் வறண்டு போச்சுமா, நாக்கு ருசியா வறுத்தது பொறிச்சதுன்னு சாப்பிடலான்னு பார்த்தா களி உருண்டையா செஞ்சு போடுறாங்க. இதுக்கு பேசாம ஜெயில போய் உட்காந்துருக்கலாம். அப்ப இங்க இருக்க போற 10 நாளும் அருகம்புல் ஜூஸ் வரகரிசி சாப்பாடு இப்படிதான் போப்போதா? பேசாம இங்க இருந்து ஓடிடலாமா? ஏய் வாய மூடி. நாம வந்தது உட்கார்ந்து சாப்பிட்டு போக இல்லடி. எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோங்கிறத மறந்துட்டியா? அர்ஜுன் நினைச்சதை சாதிக்க நாம அவனுக்கு துணையா இருக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதா? கார்த்தி இன்னைக்கு ரோட் டிஸ்பேச் பண்ண வேண்டியிருக்கு, போன உடனே முதல் வேலையை அமுச்சு விட்டுணும். சரி அண்ணா. ரெண்டாவது யூனிட்ல ஒரு மிஷின் ப்ராப்ளமா இருந்துச்சு இல்லண்ணா, அதெல்லாம் சரி பண்ணியாச்சா? சரி பண்ணியாச்சா? ஓகே நைஸ். கார்த்தி கிளம்பிட்டேன், நான் போயிட்டு கால் பண்றேன். சரி அர்ஜுன், அதான் அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல கம்பெனிக்கு போக வேண்டாம். புரிஞ்சுக்கோ ராகினி, கம்பெனில நிறைய வர்க் இருக்கு. அண்ணா பாருங்கண்ணா, இன்னைக்கும் கம்பெனிக்கு போனா அடம் பிடிக்கிறாரு. மாப்பிள்ள நீ ஒரு வாரம் கழிச்சு வந்தா போதுன்னு சொன்னோம்ல? இல்லங்க, அடுத்த மாசம் சாலரி கொடுக்கற டேட் வருது, அக்கவுண்ட்ஸ்ல நிறைய வேலை இருக்கு. அது அக்கவுண்ட் பாத்துப்பாங்க. நீ எதுக்கு வர? நீ ஃப்ரீயா இரு, வீட்டுல சும்மா தான் உட்கார்ந்து இருக்க போறேன். நான் வரேன். என்ன மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி ரெண்டு நாளே போர் அடிச்சுச்சா? மாமா நீங்க வேற ஏதாவது சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. என்னடா கம்பெனி கிளம்பிட்டீங்களா? ஆமாம்பா, ஆனா மாப்பிள்ளை கூட வர நடமுடிக்கிறாரு. மாப்பிள்ள அதான் ஏற்கனவே சொன்னமே, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க கம்பெனிக்கு போகலாம்னு. வேலையெல்லாம் பசங்க பாத்துப்பாங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வீட்லயே இருந்தா அவருக்கு போர் அடிக்கும் போல இருக்குப்பா. நாம தான் வெளியே போறோமே, நீங்களும் எங்க கூட வாங்க. வெளியிலயா? ஆமா, குடும்பமா எல்லாரும் போனோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரெடி ஆகுங்க. சமந்தி நீங்களும் வாங்க போலாம். அவன் கல்யாணம் முடிஞ்சு டயர்டா இருக்க போறாங்க, அவங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு என்ன டயர்டு, வெளியே தானே தாராளமா போலாம். நானும் சென்னையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அத போலாம். சமந்தி புறப்படுங்க, போயிட்டு வந்துடலாம். சரிங்க சமந்தி. அம்மா நீ ரெடி ஆயிட்டு வாமா, போலாம். நீங்க எந்த ஷர்ட் போடணும்னு நான் தான் சூஸ் பண்ணுவேன். வா. சரிப்பா சரிம்மா, நாங்க ஆபீஸ்க்கு போயிடலாம். சரிப்பா வரம்மா. அம்மா வசுவை கூட்டிட்டு போலாமா? அவ வீட்லயே இருக்கட்டும்பா, அலைச்சல் எதுக்கு? அப்போ அத்தை நானும் வீட்லயே இருந்து வசுவை பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதான் அபி இருக்கால, நீங்க போங்க. சரி நான் ஆபீஸ் போயிட்டு பாப்பா. எங்க இப்ப எதுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டீங்க? ஆமா மாப்பிள, நான் கூட கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலான்னு நினைச்சேன். வெளியே போறதுனா அவங்க மாலு தேட்டரு ஹோட்டல் எல்லாம் போவாங்க. நல்ல ஊர் சுத்தி பாத்துட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருவோம். இங்கதான் சரியா சாப்பிட முடியலையே. மால்ல ஃபுட் கோர்ட் இருக்கும், அங்க டாக்கோஸ், பிராங்கி, மோமோஸ், சாக்லேட் டேபிள், இந்த மாதிரி பல ஐட்டம் இருக்கும். நல்லா என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்டதே இல்ல. இவங்க காசுல இது எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிடலாம். ஓகே. ஆமால ட்ரெஸ் கடைக்கு வேற போவாங்க, நானும் ரெண்டு மூணு சாரி எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டா போச்சு, கிளம்பு கிளம்பு கிளம்புங்க, போங்க போங்க. அரும்புல் ஜூஸா குடுக்குறீங்க? அரும்புல் ஜூஸ் 10 ஃப்ளேவர்ல ஃபலூடாக்கே வைக்கிறேன்னா உங்களுக்கு செலவு. நீங்க ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான்.